வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், சச்சின் ராகுல். ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சு ஒரே கம்பெனியில ஒரே சேலரி பேக்கேஜ்க்கு பிளேஸ்மெண்ட்டும் ஆயிட்டாங்களாம். சச்சின் தன்னோட ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வந்தோடனே மொபைல் ஃபோனு, பைக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள்லேயே இஎம்ஐயில் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ராகுல் வந்து என்ன பண்ணாருன்னா, முதலீடுனா என்ன, நான் எப்படி முதலீடு பண்ணுறது, ஸ்டாக் புரோக்கர், ஸ்டாக் அனலிஸ்ட் இவங்களோட அட்வைஸ் எல்லாமும் எடுத்துக்கிட்டு ஆஸ் அ பிகினராக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்டாக்ஸ்லேயும் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். சச்சின் வந்து ராகுல் கிட்ட சொல்வாராம், டே முதலீடு செய்கிறதுலாம் வந்து சூதாட்டம் ஆடுற மாதிரி, அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு. பட் ராகுல் வந்து சொல்வாராம், நான் படிச்சுட்டு தாண்டா பண்ணுறேன், மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் என்ன, ஒரு போர்ட்ஃபோலியோனா என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நான் படிச்சுட்டு தான் செய்கிறேன், யூடியூப்பில் இந்த கோர்ஸையும் நான் படிச்சிருக்கேன், ஸோ நான் கரெக்டாக தான் முதலீடு செய்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு ராகுல் வந்து முதலீடை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாராம். இந்த மாதிரி ரெண்டு பேரோட வாழ்க்கையும் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5 வருஷம் கழித்து சச்சினும் ராகுலும் மீட் பண்ணாங்களாம். அப்போ ராகுல் வந்து சொன்னாரா, நம்ம ஒரு வேர்ல்ட் டூர் போகலாமே அப்படின்னு. சச்சின் வந்து, ஐயோ இஎம்ஐ கட்டி கட்டி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டாராம். ராகுல்க்கு வந்து தன்னோட வாழ்க்கையில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ சச்சின்க்கும் ராகுல்க்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் வந்து லயபிலிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணார், ராகுல் வந்து தன்னோட வாழ்க்கையில் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணார். இப்போது நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் எப்படி அசட் சம்பாதிக்கிறது என்னோடய வாழ்க்கையில்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் சரியான முதலீடுகளை சரியான டைமில் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அசட்ஸ்களை சம்பாதிக்கலாம். இப்போது நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், முதலீடுனா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் முதலீடு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாக்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஐபிஓனா என்ன, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களோட மைண்டுக்குள்ளே போயிட்டுருக்கும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நாங்கள் பதிலளிக்க போகிறோம். Learn, invest, earn. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வார வார வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு டான் டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோனில் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, நீங்கள் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்ஃப்ளேஷன்னா என்ன, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலளிக்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சவுத் இந்தியாவில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் டாப் 3 மெம்பர்ஸுங்கிற அவார்டை வின் பண்ண ஸ்டாக் புரோக்கர் ஃபர்மான ஆலிஸ் ப்ளூலிருந்து இந்த சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.